வணக்கம். நான் தான் உங்க விஜே பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்க நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ டெய்லி சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட் சொல்றதுக்காக நான் இங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்பெல்லாம் படங்கள் தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகுங்கிற சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. சில படங்கள்ல ஆன்லைன்லயே அபிஷியலா ரிலீஸும் ஆகுது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம தமிழ் சினிமால என்னென்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல பாக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் சூர்யா. செல்வராகவன் டைரக்ஷன்ல சூர்யா மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் NGK. இந்த இயரோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்தை May 31st ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சாய் பல்லவி, ரகுல் பிரீத் சிங் ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசரும் தண்டல்காரன் சிங்கிள் ட்ராக்கும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. பொலிட்டிக்கல் என்டர்டெய்னரா உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ஆடியோவையும் April 29th ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ராகவா லாரன்ஸ். காஞ்சனா 3 படத்துக்கு அப்புறமா ராகவா லாரன்ஸ் சன் பிக்சர்ஸ் பேனர்ல ஃபேண்டசி ஹாரர் ஃபிளிக்க டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல ஸ்னேக்ஸ் கீ ரோல் பிளே பண்ணணும். இந்த படத்தை 3D ஷூட் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதாவும் படத்துக்கு கால பைரவான டைட்டில் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. படத்தோட மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய சீக்கிரம் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜோதிகா. நாச்சியார், செக்க சிவந்த வானம், கார்ட்ரிட் மொழி படங்களுக்கு அப்புறமா ஜோதிகா குலேபாகாவலி ஃபேம் கல்யாண் டைரக்ஷன்ல அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா டெபியூட் இன் ஃபெட்ரிக் டைரக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்காங்க. 2D என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா மியூசிக் கம்போஸ் பண்ண கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் த்ரிஷா. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸா இருக்கிற த்ரிஷா சதுரங்க வேட்டை 2, 1818, கர்ஜனை படங்களோட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படங்களுக்கு அடுத்ததா எங்கேயும் எப்போதும் ஃபேம் சரவணன் டைரக்ஷன்ல ராங்கி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. AR முருகதாஸ் ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. இந்த படத்தை இந்த இயர் எண்ட்குள்ள ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போலாம் சோஷியல் மீடியா மூலியமாக தான் நம்மளால் சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. செலிபிரிட்டிஸ்லாம் அவங்க மூவிஸ் பற்றின டீட்டெயில்ஸை வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டுருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஹரிஷ் கல்யாண். தமிழ் சினிமாவில் வளர்ந்துட்டு வர ஹீரோவான ஹரிஷ் கல்யாண் தனுசு ராசி நேயர்களை படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் இந்த படத்துல சீனியர் காமெடியன் விவேக் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் தேவி 2. AL விஜய் டைரக்ஷன்ல பிரபுதேவா தமன்னா மெயின் லீட்ஸ்ல நடிச்சிருக்கிற படம் தேவி 2. தேவி படத்தோட செகண்ட் பார்ட்டா உருவாகி இருக்கிற இந்த படத்துல நந்திதா ஸ்வேதா, RJ பாலாஜி, கோவை சரளா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. சாம் CS மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த மந்தே ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால போஸ்ட்போன்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த படத்தை May 31st ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் யோகி பாபு. தமிழ் சினிமாவில் மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டராக இருக்கிற யோகி பாபு கூர்கா, தர்மபிரபு, ஜாம்பி, பன்னிக்குட்டி, காக்டெயில்னு நிறைய படங்களில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இதில் கூர்கா படத்தை டார்லிங் ஃபேம் சாம் ஆண்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. காமெடி ஜானரில் உருவாகி இருக்கிற இந்த படத்தோட டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் June or July ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் GV பிரகாஷ்குமார். டெபியூட் இன் கமல் பிரகாஷ் டைரக்ஷன்ல GV பிரகாஷ், ரைசா வில்சன் மெயின் லீட்ஸ்ல நடிச்சிட்டு இருக்கிற படம் காதலிக்க யாரும் இல்லை. குரு சோமசுந்தரம், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேண்டசி ராம்காமா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தோட 3rd ஸ்கெட்யூல் ஷூட்டிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஐஸ்வர்யா ராஜேஷ். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகையாக மாறி இருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டெபியூட் இன் SA பாஸ்கரன் டைரக்ட் பண்ற மெய் படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் மெடிக்கல் ஃபீல்ட்ல நடக்கிற ஸ்கேம்ஸ் பத்தி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.
தமிழ் சினிமாவை தாண்டி மற்ற லாங்குவேஜஸ்லாம் நிறைய மல்டி ஸ்டாரர் மூவிஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மூவிஸ்லாம் யார் யார் நடிக்க போகிறாங்க அண்ட் என்னென்ன மாதிரி மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம ஹேஷ்டாக் அக்கம் பக்கம்ல பார்க்கலாம். இன்னைக்கு அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் மோகன்லால். மலையாள சினிமாவோட லீடிங் ஹீரோவா இருக்கிற மோகன்லால் லூசிஃபர் படத்துக்கு அடுத்ததா இட்டிமணி மேட் இன் சைனா படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்தை ஜிபி அண்ட் ஜோஜோ டைரக்ட் பண்றாங்க. ராதிகா ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. படம் இந்த இயர் எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கரீனா கபூர். பாலிவுட் ஓட லீடிங் ஹீரோயினா இருக்கிற கரீனா கபூர் வீரேதி வெட்டிங் படத்துக்கு அடுத்ததா குட் நியூஸ் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படங்களுக்கு அடுத்ததா ஹிந்தி மீடியம் படத்தோட செகண்ட் பார்ட்டா உருவாக போற அங்கிரேசி மீடியம் படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட கேரியர்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல காப்பா நடிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் மகேஷ் பாபு. தெலுங்கு சினிமாவோட லீடிங் ஹீரோவா இருக்கிற மகேஷ் பாபு மகரிஷி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. மே 9 ரிலீஸ் ஆக போற இந்த படத்துல பூஜா ஹெக்டே அல்லரி நரேஷ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. மகேஷ் பாபுவோட 25th ஃபிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ப்ரீ லான்ச் ஈவெண்ட்டை மே 1st நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.